கூப்பிட்டே இருக்காளேன்னு ஆச்சரியமா இருக்க. அழுது அழுது அழுத்து போயிட்டேன். இப்ப என் கண்கள்ல கண்ணீர். நோ ஸ்டாப். உங்க சொந்தக்காரங்க யாருமே உனக்கு உதவி செய்ய முன் வரலையா? என்ன பெத்தவங்களே இந்த உலகத்தை விட்டு போயிட்ட பிறகு எந்த சொந்தக்காரனும் அவங்க ஃபேமிலியோட என்ன சேர்த்துக்க தயாரா இல்ல. இட்ஸ் ஆல் ரைட். இப்பதான் தினமும் ஒவ்வொருத்தன் புதுசா சொந்தக்காரன் ஆயிட்டு இருக்கானே. இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடுன்னு நீங்க கேள்விப்பட்டதில்ல? அடடே, நீங்களே வசனக்கிறதா வச்ச உங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னதான் காலந்தான் யாருக்காவும் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லையே. என் வயிற்றுல ஒரு கரு உண்டாயிடுச்சு. விதைய அந்த மூணு அயோக்கியங்க விதைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா விளைச்சல நான் தானே அறுவடை செஞ்சாகணும். விரும்பாத கருதா வேண்டானா விலகிடவா போகுது. கரெக்டா 10 மாசம் ஒரு சுபயோக சுபதினத்தில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கொஞ்ச நாள்லயே போலியோ அட்டாக் ஆயிடுச்சு குழந்தைக்கு. கால் விளங்காத அந்த குழந்தைக்கு வைத்தியம் செய்யத்தான் அந்த காலேஜ்களா இருந்த ராணி இப்ப கால்களா மாறிட்டா. இதுதான் இந்த கிரேட் ராணியோட சரித்திரம். எப்படி என் கதை நல்லா இருக்கா? சினிமாவா எடுத்தா சில்வர் ஜூப்ளி ஓடுமா? ஓகே கொஞ்ச இத வந்துடுறேன். மூலகதை யார் பேர்ல போடுவீங்க? நிச்சயமா உன் பேர்ல தான். நோ சார், என் பேர்ல போடாதீங்க. சினிமாவா எடுத்தா ஒரு டிக்கெட் அனுப்புங்க. ஏன்னா என் கதையும் காவியமா திரையில வருதே. இது இது இதை விட பெரிய செய்தி இந்தியாவிலே இல்லம்மா. ஆமா, பாடி யாருக்கு? எனக்குதான். உனக்கா? என்னது இல்லம்மா, உன் சைஸுக்கு பாடி இல்லைன்னு சொன்னம்மா. இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு தான் போட்டுக்கேன். இப்பயே அவசரப்படுறேன். சந்த போயா? சே, இதுவும் வாங்கலியா? இன்னைக்கு என்ன வியாபாரம் இப்படி மப்பு மந்தாரமா இருக்கு? கராச்சி வருது கவினி. பாடி இருக்கா? இது என்ன சலக்கரங்க பாடி கேக்குறேன். அட பிரேசரி கேட்டேன், பின்னா இங்க போண்டா வைக்கிறான். ஆமா, யாருக்கு? எனக்கு. போடி போடா போடி. இந்த அங்கே எல்லாம் கை வைக்காத ஒரு மாதிரி ஆகுது. ஆமா, உன் சைஸ் என்ன? 32-34. இதுல ஒண்ணு அதுல ஒண்ணா? இல்ல, 1-2. அப்படி யாருக்குமே வராடுற. இந்த இதுல துப்பு. எப்பவுமே வாயில இருக்கிறத முழுங்கிடணும். முழுங்கிரு. இந்த காலத்து பசங்க ரொம்ப சீப்பா போயிட்டானுங்க. மாணிக்கம், இந்த கிராக்கிங் கவனி. யாருக்கு என்ன வேணும்? ஏதாவது கொடுப்பா. ஏதாவது கொடுக்கவா? வேணும். இவர் இதுக்கு வந்தவர், இவனுக்கு இப்படி ஒரு கிராக்கியா? ஏற்கனவே ஆளு வீக்கு. சரி, தலையெழுத்தை யார் மாத்த முடியும்? இந்தாங்க, இதுக்கு போஸ்ட் எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கையை பிடிச்சு கூப்பிட்டு தலை எங்க வேணாலும் வருவான். கூட்டு போங்க. அவரை பிடிச்சாடுங்க. என் மனசு புண்படுது. மனசு புண்படுதா? அப்புறம் பாடி எங்க மாட்டுவா? கடலை போதா வர்றது? அதான 19 கலையமா வெறும் 9 கலையனா. டாக்ஸி, டாக்ஸி. அட, என்ன இது? எப்ப நான் டாக்ஸியை கூப்பிட்டாலும் நீங்களே வரீங்க? சாரி மேடம், நான் வர நேரத்துல தான் நீங்க டாக்ஸியை கூப்பிடுறீங்க. ஓ, இட்ஸ் ஆல் ரைட். பரவாயில்ல, உட்கார். ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும்? நிக்காம வண்டி ஓடுனா 15 ரூபா கிடைக்கும். 15 ரூபாவா? நான் காலையில ஹோட்டல் ரூம் விட்டு வெளியில வர்றப்ப ரூம் பாய்ஸ்க்கு கொடுக்கற டிப்ஸே 25 ரூபா. அதுக்கே 10 ரூபாய் குறையுது. அது
அது வந்து மேடம். ஆமா, உங்க பேர் என்ன? கண்ணன். அந்த காலத்துல மகாபாரதத்துல அந்த கண்ணன் தேர் ஓட்டினா, இப்ப இந்த கண்ணன் கார் ஓட்டுறீங்க. சாரி மேடம், டாக்ஸி ஓட்டுறேன். ஐயோ, ராணி அக்கா வந்துட்டாங்க. சிவ பூஜையில சிறுத்தை. மார்பு சேல விலகி இருக்கிறது கூட தெரியாம ஒரு பொண்ணு தன்ன மறந்து இருக்கானா? ஒன்னு அவ ஏற்கனவே கெட்டவளா இருக்கணும், இல்ல சீக்கிரமே கெட துடிக்கிறவளா இருக்கணும். என்னடி அப்படி பாக்குற? ஏ, நீ மட்டும் அப்படி இல்லையான்னு தானே என்ன கேட்க நினைக்கிற? என்ன விடுடி, என் உடலும் மறுத்து போச்சு, என் உயிரும் வெறுத்து போச்சு. நடப்பணமா தாண்டி நான் இப்ப காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? வந்ததும் வராதுமா என்ன அடிக்கிற, என்ன திட்டுற? என்ன தப்பு செஞ்ச நான் கேக்குறேன்? கால் விளங்காத என் குழந்தைக்கு உன்னை காவலா வச்சேன், உன்னை பாதுகாக்க இப்ப நான் யாரடி காவலா வைப்பேன்? ஏ மாராணி, குழந்தைய ஒன்னூத்தி ஒரு நாள் அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட இங்கேயே நர்சிங் ஹோம்லயே சேர்த்துட்டீங்கன்னா அப்பப்ப வைத்தியம் செய்யறதுக்கு எங்களுக்கும் சௌகரியமா இருக்கும். சில சமயம் எக்ஸசைஸ் செய்ய வைக்கிறது மூலமாவும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பாக்கலாம். வேணும்னா நீங்க யாராவது ஒருத்தர் குழந்தைக்கு துணையா இங்கேயே இருக்கலாம். என்ன சொல்ற? ஆமா, அதுதான் கரெக்ட். என் குழந்தைக்கும் உனக்கும் பாதுகாப்பான ஒரே இடம் அந்த நர்சிங் ஹோம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜன், யூ பீன் ப்ரமோட்டட் அஸ் இன்ஸ்பெக்டர். தேங்க் யூ சார். ஆமா, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனா இருந்தோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு எப்படி தோணுச்சு? இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இப்ப நேரத்து வந்தது இல்ல சார். நான் படிக்கிற காலத்துல இருந்தே கடமை தவறாத ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியா வரணும்னு என் உள்ளத்துல ஒரு பெரிய லட்சியமே உண்டு சார். வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ. ப்ராஸ்டிடியூஷன் விஷயத்துல நாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். டேக் ஆல் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்ஸ். ஓகே. எஸ் சார். குட் ஆஃப் சார். என்னடி சமையல் பண்ணாம காலை நீட்டி உட்கார்ந்துருக்க? ஆமா, காலை நீட்டி உட்காரம கட்டி போட்டுட்டா உட்கார முடியும்? சோறு பொங்கலையாடி? ஆமாங்க, வெறும்பானை அடுத்து வச்சா சோறு ஆயிடுமா? இப்ப பெரிய மந்திரவாதி மக வெறும்பானையில அப்படி சோறு பொங்கிடுவா? ஏண்டி சமையல் பண்ண அரிசி பருப்பு இல்லையா? நேத்து வரைக்கும் இருந்தது. உப்பு புளி மிளகாய் நேத்து வரைக்கும் இருந்தது. நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் நேத்து வரைக்கும் இருந்தது. ஏண்டி எனக்கு என்ன மூளை இல்லன்னு நினைச்சியா? நேத்து வரைக்கும் இருந்தது. அதுக்கு இல்லீங்க, நீங்க தானே எதையுமே இல்லேன்னு சொல்லாத அப்படின்னா தர்தரம் வருவேன்னா அதனாலதான் இப்படி சொன்னேன். அதுவும் சரிதான். என்ன என்னடி பண்ண சொல்ற? நான் வேலை செய்யற கடையில பாடி நிக்கல, பணமும் வரல. ஆனா வேற வேலைக்கு போலாம்னா அதுவும் கிடைக்கல. என்னமா போங்க, உங்க அண்ணன் பசுபதி கிட்ட நிறுத்திடு. எங்க அண்ணன் பசுபதினு சொல்லாத, பொம்பளை புரோக்கர் பசுபதினு சொல்லு. அது சரி, அவரும் தான் உங்களை வருந்தி வருந்தி கூப்பிடுறாரு. நீங்க எல்லாம் கூட போய் இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ இல்லாமைக்கு ஒரு 200-300 வாங்கிட்டு வரக்கூடாதா? அவங்கிட்ட பணம் வாங்கி சாப்பிடறத விட நம்ம வீட்டுக்கு பின்பக்கமா போய் என்னங்க அங்க இருக்கிற வைக்கல திங்கலாம். எங்க நீ வைக்கல திங்க கிளம்பிக்க, ஒண்ணு சொல்லிடக்கூடாத, உடனே பரப்பிடுவே. அது வீட்டுக்கார மாட்டு வாங்கி போட்டுக்காண்டி, நீ போய் எடுத்தேன்னா மாறி இடிச்சே செத்துருவ. அது வேற இடிக்கணுமா? எஸ் இன்ஸ்பெக்டர் ராஜன் ஸ்பீக்கிங் ஹியர். சொல்லுங்க. ஐசே. எந்த ஹோட்டல்? ஹோட்டல் ரூம் ஏவா? நீ ஒரு கிளாஸ் கொடு. நோ, எனக்கு வேண்டாம். ரொம்ப கொடு. எனக்கு பழக்கம் இல்ல. இந்த லைன்ல நீ பழக்கம் இல்லன்னு சொல்ற. பணம் நான் தரேன், நான் சொன்ன கொடுக்கணும். இந்த கொடு, ரொம்ப கொடு. டூ நாட் செவன். எஸ் சார். சார்,
என்ன மன்னிச்சிருங்க சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாம செஞ்சிட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க சார், என்ன கைது பண்ணாதீங்க சார். என் வாழ்க்கையே வீணா போயிடும். என்ன நம்பி ஒரு ஜீவன் இருக்கு சார், சார் என்ன விட்டுடுங்க சார், ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க சார், விட்டுடுங்க. மரியாதை சொல்ல கேட்க மாட்டேன். தப்பு செய்யறது மன்னிப்பு வைக்கிறது சூழ்நாட்டவர் அழைச்சிட்டு வாயுங்கள. எனவே கோட்டார் முன் மன்னிப்பு கேட்பதோடு 300 ரூபாய் அபராதம் செலுத்தியதும் விடுதலை செய்யுமாறு தீர்ப்பு கூறுகிறேன். ஏம்மா அபராதம் 300 ரூபாய இப்ப கட்டுறியா? இல்லங்க. இல்லன்னா பணம் கட்டுற வரைக்கும் அப்படி உட்கார். ஐயா ராணிக்காக 300 ரூபாய நான் கட்டுறேன். எனக்காக நீங்க பணம் கட்டுறதுக்கு ரொம்ப டைம். ப்ளீஸ் எங்க வீட்டுக்கு வாங்க, பணத்தை திருப்பி தந்துடுறேன். பரவாயில்ல, உங்ககிட்ட எப்ப நான் திருப்பி வாங்கணுமோ அப்ப வாங்கிக்கிறேன். நீ வீட்டுக்கு தானே போற, வா டாக்ஸியில டிராப் பண்றேன். கம் ஆன். அம்மா ராஜா, ராஜா கடவுள்னு ஒத்திருந்தா கூடிய சீக்கிரமே உன் காலை குணப்படுத்திடுவோம். அம்மாமா என்னை விட்டுட்டு எங்கம்மா போனேன் வள்ளிய கதை கேட்டா சொல்ல மாட்டேங்குதுமா. உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போவேன்? இந்த உலகத்துல நான் உயிர் வச்சிருக்கிறது உனக்காக தானேடா. அம்மா அழாதீங்கம்மா, நான் படிச்சு பெரிய நாயி சம்பாதிச்சு தரேன், பூவாக்கி போடுங்கம்மா. ராஜா நான் அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேனா? அழாதக்கா, அப்புறம் ராஜாவும் அழப்போறான். என்னமோ நீ இங்க வந்ததுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாமா என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதம்மா, இங்கேயே படுத்துக்கோமா. சரிதான் ராஜா, இன்னைக்கு அம்மா இங்கதான் படுத்து தூங்க போறான்.